तमिल सिनेमा नडिक्कुम स्टार्स तांडी अवंगा कूड नडिक्कुम मற்ற நடிகர்கள் மற்றும் குழந்தை நடிகர்களுடைய நடிப்பை ரசிகர்கள் வரவேற்பது கொஞ்சம் சவாலாகவே இருக்கு. இந்நிலையில அதை மீறியும் சிலர் தங்களுடைய கரெக்டர்ல சிறப்பா நடிப்பதன் மூலமா ரசிகர்களுடைய மனசுல இடம் பிடிக்கறாங்க. குறிப்பா குழந்தை நட்சத்திரங்கள் அவங்களுடைய திறமையால ரசிகர்களை கவர்ந்து வராங்க. அந்த காலத்துல நடிகை ஸ்ரீதேவி, குட்டி பத்மினி குழந்தை நட்சத்திரங்களாக தமிழ் சினிமா ரசிகர்களை கவர்ந்தாங்க. மேலும் ஷாலினி, பேபி ஷாமினி என இருவருமே தங்களுடைய சுட்டி மலை நடிப்புகளால ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றாங்க. இவர்களை தொடர்ந்து நம்மை கவர்ந்த குழந்தை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். ஜில்லுன்னு ஒரு காதல் படம் மூலமா நம்மளை கவர்ந்தவங்க தான் ஸ்ரேயா சர்மா. இவங்க முதலா ஹிந்தி சீரியல்ல தான் அறிமுகமானாங்க. பல விளம்பரங்களை நடிச்சிருந்தாலும் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல ஐஸ்வர்யா என்ற கேரக்டர்ல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. இவங்க 2014 காயக்குடி என்ற தெலுங்கு மூவியில் ஹீரோயினா அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து 2016 நிர்லா கான்வென்ட் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போது இவங்க நடிப்பில் கவனம் செலுத்திட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேபி சாந்தனா. இவங்க 2013 வெளியான தங்க மீன்கள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. இவங்க ஒரு சிங்கரும் கொடுங்க. இவங்க பேரன்பு படத்தில் அவங்களுடைய நடிப்பு திறமையை காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேபி சாரா அர்ஜுன். இவங்க முதலா ஹிந்தியில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அறிமுகமானாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் தெய்வ திருமகள் படத்தில் விக்ரமுக்கு மகளா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. ரீசெண்டாக சில்லு கருப்பட்டி படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க மாடலிங்கும் பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பேபி அனிகா. மலையாள திரையுலகத்துக்கு முதல்ல அறிமுகமானாலும் அங்கே ஒரு சில படம் நடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அஜித்திற்கு மகளா என்னை அறிந்தால் விஸ்வாசம் படம் மூலமாக பிரபலமானாங்க. இப்போ இவங்க ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு வராங்க. இவங்களும் இவங்களுடைய ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நிவேதா தாமஸ். இவங்க ராஜராஜேஸ்வரி, மை டியர் பூதம் போன்ற பல தொலைக்காட்சி தொடர்களை நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகளில் படங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க. இப்படி பல படங்கள் நடிச்சிருந்தாலும் ரீசெண்டாக நடித்த தர்பார் படம் தான் அவங்கள பிரபலம் அடைய வச்சுது. இந்த படத்தில் ரஜினிக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க. இப்போ பலரும் அறியக்கூடிய ஒரு பிரபல நடிகை ஆயிட்டாங்க.